நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஹரிவன்ஷ் நாராயண் சிங். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக இவரை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர் பி கே ஹரிபிரசாத் தோல்வியை தழுவினார். மாநிலங்களவையில் இது குறித்து பெருமிதமாக பேசிய பிரதமர் மோடி, தேவையற்ற சில ஒப்பீடுகளை செய்து விமர்சனத்தில் சிக்கியிருக்கிறார். இரண்டு ஹரிகளுக்கு இடையே நடைபெற்றது இந்த தேர்தல் என குறிப்பிட்ட அவர், ஹரிபிரசாத்தின் இனிஷியலை குறித்து பேசத் தொடங்கியதும் அவையில் சலசலப்பு உண்டானது. அவையின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் பிரதமர் மோடி பேசிவிட்டார் என குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சியினர் அமளியிலும் ஈடுபட்டனர். இதனால் பிரதமர் மோடியின் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. ரொம்பவும் அரிதாகவே பிரதமரின் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என்பதால் இது மோடியின் செல்வாக்கில் படிந்த மற்றும் ஒரு கரையாகவே பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி இப்படியெல்லாம் பேசுவது இது முதல் முறையல்ல. பல இடங்களில் தனக்கு தோன்றிய விஷயங்களை கூச்சமே இல்லாமல் பேசிவிடுவது அவரது வழக்கம். குஜராத் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்திருந்த நெருக்கடியான சூழல், நிலைமையை சரி செய்ய அனுதாபம் ஒன்றே சரியான தீர்வு என்று எண்ணிய மோடி, என்னை கொள்வதற்கு பாகிஸ்தானுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சி சதித்திட்டம் தீட்டுகிறது என்று குற்றம் சாட்டி கண்ணீர் விட்டு அழுதார். பிரதமர் தானே, அவரே விசாரணையை அறிவிக்கலாமே என பலரும் கேட்டபோது அதை பற்றி பதில் சொல்ல மோடி உட்பட பாஜகவினர் யாரும் தயாராக இல்லை. அதேபோல் கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் மீது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்த மோடி கையில் எடுத்துக்கொண்டது நேருவைத்தான். கர்நாடக மாநிலத்தின் குடகு மலையைச் சேர்ந்தவர்களான கரியப்பா மற்றும் திம்மையாவை நேரு அவமதித்து விட்டார் என அவர் பிரச்சாரம் செய்ய தொடங்கினார். இந்திய ராணுவத்தின் முதல் தளபதியான கரியப்பாவையும் அதன் பிறகு முக்கிய பொறுப்புக்கு வந்த திம்மையாவையும் மோடி குழப்பிக் கொண்டார். இது விவாதத்தை கிளப்ப விக்கிபீடியாவை பார்த்திருந்தால் கூட தெரிந்திருக்கும், வரலாறு ரொம்ப முக்கியம் பிரதமரே என ஆதாரங்களோடு குட்டு வைத்தனர் எதிர்க்கட்சியினர். அதன் பிறகு கர்நாடக மாநிலத்தின் ஃபிடார் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பிரதமர் மோடி, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பகத்சிங், படுகேஸ்வர் தத் மற்றும் வீர் சவார்கர் ஆகியோரை எந்த காங்கிரஸ் தலைவர்களும் நேரில் சென்று சந்திக்கவில்லை. ஆனால் ஊழல் செய்து சிறையில் இருப்பவர்களை காங்கிரஸ் தலைவர்கள் சென்று பார்க்க தவறியதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்நாள் பிரதமர் மோடியின் இந்த குற்றச்சாட்டுக்கு 1929 ஆண்டிலேயே பதிலளித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் நேரு. லாகூர் சிறையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பகத்சிங், ஜதீந்திரநாத் தாஸ் உள்ளிட்ட பலரை சிறைக்கு நேரில் சென்று சந்தித்தேன், பகத்சிங்கிடம் உரையாற்றினேன் என தனது சுயசரிதியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போதாக்குறைக்கு அதே ஆண்டில் August 9-10 தேதிகளில் வெளிவந்த தி ட்ரிபியூன் நாளிதழும் ஜவஹர்லால் நேரு மற்றும் கோபிச்சந்த் ஆகியோர் லாகூர் சிறைக்கு சென்று பகத்சிங் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினர் என செய்தி வெளியிட்டிருந்தது. இப்படி பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் பேசும் அவதூறுகளுக்கும் ஆதாரமற்ற பொய்களுக்கும் எல்லை இல்லாமல் போய்விட்டது. மேடை பேச்சு என்பது வெறும் அலங்காரத்திற்கு மட்டும்தான் என மோடி அன் கோ எண்ணிக்கொண்டிருக்கிறது. எதிர்ப்பு அரசியல் என்றுமே பயனளிக்காது என்பதை பாஜகவுக்கு குட்டு வைத்தபடி காலம் உணர்த்தி கொண்டே இருக்கும்.